எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஈழத்தமிழர். இன்றைக்கு ஒரு இந்தியாவில் நடந்த ஒரு கொடுமையை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது தமிழ்நாட்டில் நடந்தது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சவுக்கு சங்கர் அவருக்கு நடந்த காவல்துறையின் கொடுமை. அவற்றை கையை முறிச்சிருக்கிறார்கள். அதாவது என்னை பொறுத்தவரையில் காவல்துறை அவர் புலா விட்டுட்டு அவற்றை கையை முறிச்ச விட அவற்றை வாயில் இடிச்சிருக்கணும். அந்த வாய் இடியில் இனிமேலாவது அவர் கதை கேட்க அளந்து கதைக்க துவங்குவார். ஆம், அதாவது இந்த மனிதனை பற்றி நான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன, நம்ம தலைவற்ற வளப்பை பற்றியும் நம்ம முன்னாள் விடுதலை புலிகளை பற்றியும் கேவலமாகவும் கஞ்சா கடத்துற என்றும் கூறியது இந்த வாய் தான். ஸோ அந்த வாய்க்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது இந்த வாய்க்கு என்ன தெரியும், அதாவது விடுதலை புலிகள் அதாவது முன்னாள் போராளிகளை பற்றி. தலைவர் என்றால் அந்த முன்னாள் போராளிகள் உண்மையை சொல்லப்போனால் அம்மாவை கொண்டு முந்தி ஒரு காலத்தில் சத்தியம் பண்ணுறது. அம்மானு நான் ஒன்றும் செய்யலை, அல்ல அம்மானு நான் அதை களவெடுக்கலை, அல்ல அம்மானு நான் அடிக்கலை, அப்படியே சத்தியம் பண்ணுற காலம் போய் தலைவர்கிட்ட பேரில் தலைவரான நான் ஒன்றும் செய்யலை, தலைவரான நான் அடிக்கலை என்று சத்தியம் பண்ணுறதான் அந்த முன்னாள் விடுதலை புலிகள். நான் பலரை கண்டிருக்கிறேன், பலர் எனக்கு தெரியும், பலர் என்ற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜெர்மனியில் இருக்கிறார்கள், ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள், எல்லாரும் என்ன இருந்தாலும் அவர்கள் இந்த அந்த யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் இன்னும் ஒழுங்காயும் ஒழுக்கமாயும் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கள்ள திருட்டு வேலைகளுக்கு போகிறதில்லை. எங்கேயும் ஒரு ப்ரோக்ராம்னா அங்கே போய் முன்னுக்கு குரல் கொடுக்குறதும் அவர்களாக தான் இருக்குது. ஸோ அப்படி கொத்த அவர்களை இவர் கேவலமாக கழிச்சது உண்மையை சொல்லப்போனால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவரை இவரை கொண்டே கொல்ல போகிறாங்களா இல்லாட்டி கொல்ல போகிறாங்கன்னு இப்போ கத்தி கொண்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. தயவு செய்து கொல்ல வேண்டாம், ஆனால் ரெண்டு அடியை போட்டு அனுப்புங்க. ஏன்னா இனியாவது இந்த மனுஷன் திருந்தவன். இது என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தமிழ்நாட்டு காவல்துறையிடம். அடுத்தது இவர் இன்னொரு வசனம் சொன்னேன், நாம் தமிழர் கட்சியை பற்றியும் பல விடயங்களை அவதூறாக சொன்னேன். அதாவது இவருக்கு தன்ற வீடியோ ஓடணுமோ இல்லை எனக்கு தெரியும் என்னத்துக்கு அப்படி சொல்கிறாரு. இந்த நாடு எங்கள்கிட்ட சிக்கிச்சு என்றா அந்த நாம்கிட்ட கட்சி சின்னம் இல்லாமல் போயிடும் என்ற மாதிரி கிண்டலாக ஒரு வீடியோன்னு பார்த்தேன். அதாவது இவர் நாம் தமிழரை பற்றியும் பல வகையில் கிண்டல் அடித்து கதைச்ச ஒரு மனிதன். இவருக்கு அதாவது இப்போ நடக்கிற நிலைமை உண்மையை சொல்லப்போனால் மனிதாவும் அப்படி பார்க்க கவலையாக தான் நாங்கள் சிந்திக்கணும். ஆனால் இவர் அந்த மனித இனத்திலேயே இல்லாத ஒரு மனிதனாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவர் அப்போ கதை கேட்க நாங்கள் கேட்டோம், இனி நாங்கள் கதை கேட்க இவர் கேட்டுத்தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.